வணக்கம், நான் உங்கள் டிஜே. என்ன டிஜேஎஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சின்ன பசங்கள்கிட்ட நம்ம சகவாசம் வச்சு அது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் நம்மளை மீட் பண்ணணும்னு சொன்ன ஒரு காரணத்தினால நம்ம அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம டிஜிஎஃப் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு, ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணுறேன். இப்போ வீடியோ வந்து ரெகுலராக விடுறது கிடையாது, அதனால் வந்து இன்றைக்கி நான் ஒரு நாலு வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. நாலு வீடியோ வந்து தாறுமாறாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எப்பவும் பிளான் பண்ணுறேன். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. அந்த டைமிங் வந்து ரொம்பவே சொதப்பிடுது. என்கிட்ட வந்து ஒரு சின்ன பசங்க வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அவனை போர்டிங் ஸ்கூலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே 10 மணிக்கு மேலே கிரிக்கெட் விளையாடுவாங்களாம். அதுக்கு விளையாடும் போது நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து 6 பால் போடும், அந்த 6 பாலில் 1 சிக்ஸராவது எடுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் பவுலிங் போடுங்க, பவுலிங் போடும்போது எங்களை 1 விக்கெட்டாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லைன்னா நான் 100 ரூபா கொடுத்துட்டு வரணுமா? இது எப்போவுமே பயங்கரமான ஏத்தங்க. நான் ஒரு 9th படிக்கும் போது இந்த ஏத்தத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணி விட்டேன். பண்ணி விட்டு என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்கிட்ட 300 ரூபா காசு பிடிங்கிட்டாங்க. இந்த ரயில்வே கேட் வந்து ரொம்ப நாளாக போட்டிருக்காங்க. போலீஸ்க்கெலாம் உண்மையிலே ஒரு சல்யூட் பண்ணணும், ஏன்னா வந்து ராப்பகலாக வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க ரொம்ப நேரங்க. அதாவது காலையிலேருந்து நிற்க ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் நைட்டு வரைக்கும் கூட நின்றுட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு மேம்பாலம் இல்லாதனால சின்ன பஸ்ஸு நின்னால் கூட டிராஃபிக் ஆகிடுது. இதுதாங்க, எனக்கு மெதுவாக போனாலே செட் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாகவே போயிடுவோம். நம்மளுக்கு நம்ம ஸ்டைலில் ஓட்டினா தான் கரெக்டாக இருக்கும். ஆண்டவா பசங்க நிற்கணும், நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன பசங்க. நான் எதை நம்பி ஆரம்பித்தனோ, தம்பி இருப்பா, நான் எதை நம்பி ஆரம்பித்தனோ அதோட இலக்கை வந்து நான் லைட்டாக பூர்த்தி பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சின்ன பசங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தில் தான் வீடியோவே போட்டேன். அதுவும் சும்மா தான் நான் ஆரம்பித்தேன். ஒரு 5 பசங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னே. பட் ஆனால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. ஐயோ, அவசரப்பட்டு வாய் விடுறேன். இப்போ அங்கே போயிட்டு பசங்களே இல்லைன்னு தான் வச்சுங்க, ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஏன்னா இப்போ உள்ள பசங்களை நம்ப முடியல. இப்போ வெளில போய் கிரிக்கெட் விளையாட, போய் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஃப்ரீ ஃபயர் அந்த பேரில் கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவே இப்போ உள்ள பசங்களை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. பா, எப்போ பார்த்தாலும் திருத்துறப்பூர்ல நான் பிறக்கும் போது ஈக்காக்கா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இப்போ போனவர் வந்து ஒரு யூடியூபர் தான், மோகன் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் சேனல் வச்சுருக்காரு. அவர் ரெகுலராக வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னா அவரோட சேனல் மோகன் மீடியா போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திருத்துறைப்பூண்டியில் உள்ள எல்லா யூடியூபரும் வளர்ந்து வரணுங்கிறது என்னோடய ஆசை. நான் எல்லாருக்கும் ப்ரொமோஷன் பண்ணலாம், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வளர்ந்துருக்கணுமே, அதான பிரச்சனை. நம்ம ஊரில் தாங்க டிராஃபிக்லாம் வந்து சூப்பராக மதிப்பாங்க. பார்த்தீங்கள, ஒருத்தன் இப்படி போவான், ஒருத்தன் இப்படி வருவான், கண்ணாம்புனான்னு அவன் இஷ்டத்துக்கு போவாங்க. அவங்க இவங்கங்கிறது வந்து ஒரு மரியாதையான சொல்லு தான், ஓகேவா? ஒருத்தவங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது தான் நம்ம அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கும். சாமியப்பநகரில் புகுந்து போமா, அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டாப்புல, அதனால் நம்ம சாமியப்பநகர் உள்ளே புகுந்து போவோம். ஷார்ட் ரூட் இருக்குது, இப்படி போயிடும். அதை விட்டதுனால குறுகிய சந்தில் போய்விடுவோம். நல்லா இருக்குங்க, ஜாலியாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் புது ஹெல்மெட்டு வச்சுருக்கேன். இந்த ஹெல்மெட்டோட விலை 2500. நல்லாயிருக்கு, ஸ்டீல் பேடு தான், ஆனால் பார்க்குறதுக்கும் லுக்கு நல்லா இருக்குது. அவங்கவுங்க 25,000 அந்த மாதிரிலாம் ஹெல்மெட் வாங்குறாங்க, பிளாக்கிங் பண்ணுறவங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை, எனக்கு இந்த ஹெல்மெட்டே போதுமானதாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, உள்ள அப்படியே கூலிங்காக இருக்குது. இப்படி தான் சொல்கிறேன், ஆனால் ஹெல்மெட்டை கழட்டினா தனித்தனியாக ஊதும். அந்த வேர்க்கிறது வந்து தெரிய மாட்டேது, ஆனால் வேர்க்கிறது தான் ஆனால் தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய குளம். முன்னெல்லாம் அந்த பாலம் கிடையாது. நான் இருக்கும்போது அந்த கம்பி பாலம் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வரைக்கும் பாருங்கள், கம்பி பாலம் அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த பாலம் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ ரொம்பவே சின்னதாக தாங்க இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு நான் எப்படியாவது ட்ரை பண்ணி
வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோ தள்ளி விட்டுறேன். அது ஒரு டார்கெட்டாக வச்சுக்கணும். அப்படி பண்ண முடியலன்னா அப்படி சிங்குங்க. என்ன நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், நாக்கு பிடுங்குற மாதிரி இனிமேல் பண்ணுறோம். வாரத்துக்கு மூணு வீடியோ வருது, சவால் விட்டுருவான். என்ன என் பசங்க திரும்ப ரிட்டர்ன் வராங்க? இது நம்ம பசங்களாக இருக்குமா என்னன்னு தெரில. ரோட்டில் வர எல்லாமே நம்ம பசங்க தான். நான் வந்து பொண்ணுங்களுக்கு கனவு கண்ணனாக இருக்கிறத விட சின்ன சின்ன பசங்களுக்கு அண்ணனாக இருக்க தான் விரும்புகிறேன். பிகாஸ் நான்லாம் அவங்களோட அண்ணன் சொல்லும் போதே நல்லா இருக்குல்ல. நம்மளோட குட்டி குட்டி டிஜே இருக்காங்கன்றப்போ அந்த போர்டிங் ஸ்கூலில் வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் சொன்னாங்க அவ்வளோ பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். நம்ம கேமராமேன் வந்து இங்கே தாங்க படிச்சிருக்காரு. இன்னும் வேறு எதுவும் கூட்டமாக இருக்குது, பிடிப்படவா? ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அப்படியா, கேமராலாம் மாட்டிட்டு வந்தா என்ன யாரையும் விளையாடுற மாதிரியே தெரில. இது வந்து பெண்கள் மேனிலை பள்ளிங்கிறனால இப்போ போகிறதுக்கே பயமாக இருக்குது. அடா பாவீங்களா, என்னை 10 மணிக்கு வர சொல்லிட்டு ஈக்காக்கா கூட இல்லையே, இது எப்படி ஏமாத்திட்டாங்க? நான் நினச்சேன் அப்போவே. ஆனால் நான் 10 மணி நான் வரேன்னு சொல்லலை, வரேன்னு சொல்லியிருந்தா கூட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணிட்டாங்க? அடடடா, கிரேட் இன்சல்ட் ஃபார் மை யூடியூப் சேனல். கேட்போம். தம்பி டேய், கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்களே, விளையாடுறது இல்லையா? நேத்து 10 மணிக்கெலாம் வரேன்னாங்களே. சரி சரி, நீங்கள் விளையாடலையா? எத்தனை மணிக்கு வருவாங்க? ஃபோன்லாம் கிடையாது, அவங்க வரப்போ தான். சரி, நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். வீடியோலாம் எடுக்கல, மூணு பாலில் வந்து ஒரு 6 அடிக்க சொன்னாங்க. சரி, அதான் வந்து அடிச்சுட்டு போவேன். மேன் சிரிக்கிறான், அடிக்க முடியும். இன்றைக்கி ஏதோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் நினைக்கிறாங்க, அதனால தான் வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க. அப்படி இல்லைனா நைட்டு தூங்கியிருப்பாங்க. எதனா விஜய் டிவியில், விஜய் சூப்பர்லேருந்து எதனா ஹாலிவுட் மூவி டப்பிங் மூவி ஓடி இருக்கும், ரவி தேஜா படம் எதனா. என்னது ஆஃப் ஆகுது? ஆஹா, டிஜேஎஃப் ஏன் இன்னைக்கு விளையாடலன்னா அந்த கொரோனா பூஸ்டர் ஊசி போடுறாங்க. அதனால தான் மாணவர்கள் செல்வங்களே, வேண்டாம் போதை மாறும் பாதை, போதைப் பொருட்கள் தவிர்ப்போம், குடும்ப மானத்தை காப்போம், போதை கொடுக்கும் கஞ்சா உடம்பை கெடுக்கும் நஞ்சா, ஆசை தரும் குட்கா நோய் வரும் அடுக்கா. இதுக்கெல்லாம் நகராட்சி எழுதியிருக்கு. பட் ஆனால் விற்கிறது யாரையா? கவர்மெண்ட்டு தானேயா? இங்கே உள்ள அரசியல்வாதிகள்லாம் பார்த்தாலே சூர்யா சொல்கிற மாதிரி தான், அப்படி தான் தோணுது. உண்மையிலே நீங்களே நினச்சி பாருங்கள், இவனோ தான் பண்ணுறதே, டாஸ்மார்க் வச்சுருக்கிறதெல்லாம் யார், நீங்களே பாருங்கள். சரி ஓகே, அவனை விளையாட வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் போல். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு இடத்துல வந்து ஒரு பையன் கூப்பிட்டே இருந்தான், அட்லீஸ்ட் அந்த பையனையாவது பார்த்துட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். என்னங்க இந்த வீடியோ ஒரு உற்சாகத்தில் வேகத்தில் ஆரம்பித்தா தான் இந்த மாதிரி ஆகிடுது, சொதப்பல் ஆகிடுது. வரடாடா, உங்களெல்லாம் நம்பி தானடா வீட்டிலேருந்து கேமரா மாட்டிட்டு வரேன். இப்படி இப்படிங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? சின்ன பசங்க சவகாசம் வச்சுக்காத வச்சுக்காதன்னு சொன்னாங்க. நான் தான் நம்ம டிஜேஎஃப், அதாவது அவனை வந் வருவாங்க, நம்ம ஒரு 3 பாலில் ஒரு 6 அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்களே. பரவாயில்லைங்க, திரும்ப ஒரு 1 ஹவர் கழித்து வந்து பார்ப்போம் எப்படி தான் அவனை நிலமை இருக்குது அப்படின்னு, விளையாடுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். டிக்கி திறந்துருக்கே, நம்ம போய் உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டு டிக்கி திறந்துருக்குன்னு சொல்லுவான். தம்பி அது ஃபால்ட்டுப்பா அப்படிம்பாரு, ஏன்னா அந்த டிக்கி திறந்துருக்கிறது அவருக்கே தெரியும் போல். அதனால் வந்து இவர்கிட்ட வந்து ஹியூமனிட்டிலாம் ட்ரை பண்ணுவானா. டிக்கி திறந்தே இருக்கட்டும். போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே தான் எப்போவுமே நான் ஜூஸ் குடிப்பேன். இந்த கடையில் ஜூஸை குடிச்சிட்டு போவோம். மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் ஏன் ஏன் தப்பு பண்ணுறீங்களா? எதுவும் எதுவும் தப்பு பண்ணுறீங்களா? இல்லை இல்லை தம்பி. சரி இப்படி வை,
அங்க பாருங்க வருங்கால டிஜே எஃப்ங்க அவரே. சரி அண்ணா ஜூஸ் தாங்கண்ணா. ஜிம்முக்குண்ணா போறனால நம்ம இப்படி மண்டக்கி தான் வாங்குறது. மூஞ்சி தெரில பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு கடைக்காவே சீன்லாம் கேமராக்காக சீன்லாம் வாங்க ஃபோன் இருக்கிறபடியே இருங்க. அதான் நல்லா இருக்கும். ஜூஸை குடிச்சிட்டு நம்ம போய் இப்போ என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு திரும்ப ஒரு 1 hour கழிச்சு நம்ம அவங்கள போய் பார்ப்போம் கிரிக்கெட் விளையாடுறாங்களேன்னு. செஸ்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. பெட்டி கடை மட்டும் வச்சுல பார்த்தீங்கன்னா அந்த கேஸும் வச்சுருக்காரு. கொரோனா டயத்தில் நிறைய பேர் உயிரை வந்து காப்பாற்றிருக்காரு. அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் போயிட்டு வரேன். ஓகே டிஜேஎஃப் ஆ போவோம். இந்த வீடியோ வந்து காலையில் என் முகத்தில் நானே முழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதே ஒரு தொட்டக்காரி எதுவுமே விளங்கலையே. சரி அந்த பையனையாவது போய் பார்ப்போம். அதாவது ஐயோ இடிக்கிற மாதிரி விளையாடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் லெஃப்ட்டு போயிருந்தேன்னா பஸ்ஸிலே இடிச்சிருப்பேன். இப்போ நம்ம ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் அவரை போய் பார்த்துட்டு வர்றது தான் மரியாதை. இவரை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல போய் ஒரு பையனை பார்க்கணும். அந்த பையனும் அப்போலேருந்து கூப்பிட்டு போல வாங்கண்ணா ப்ளீஸ்லாம் சொல்லுறான். ப்ளீஸெல்லாம் எதுக்குப்பா சொல்கிறீங்க? ப்ளீஸெல்லாம் வேணாம், நான் சும்மா தான் இருக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டீங்களே நான் வந்துடுவேன் உடனே. இந்த பையனோட பேர் வந்து தினேஷுங்க. இந்த பையன் வந்து ரொம்ப நாளாகவே கூப்பிட்டு இருந்தான், அதனால தான் அவரை பார்க்க போயிட்டுருக்கோம். பட் ஆனால் எனக்கு வீடு கரெக்டாக அங்கே இருக்குன்னு தெரில. சொன்னாப்புல இங்கே தான் ஆனால் வீடுன்னு சாய்பாபா கோயில் தாண்டி அப்படின்னு. சாய்பாபா கோயில் பாரு எவ்வளோ பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்கன்னு. கொஞ்சம் கோயிலுக்கு பண்ணுற காசை கொஞ்சம் மக்களுக்கும் பண்ணுங்கிறது என்னோட சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். தம்பிங்களுக்கு எதுனா வாங்கிட்டு போகணுங்கிறது என்னோட ஆசை. இந்த கை கட்டிட்டாப்புல தம்பி ஆமா 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 ஏன் கற்பனிடவா? சரி தம்பி எதுவும் வாங்க எதுவும் சாப்பிடுங்க. சரி அப்படியே நம்ம சேனல் என்னது இருக்கு. ஆமா மாத்திட்டேன். சரி தம்பி வரட்டா. ம் சரி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தம்பி. பாய். சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியுமா? என் பேசலாம் தெரியாது இல்லை, கட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வேணாம். ஏன் போடுங்க போடுங்க. உனக்கு கண்டிப்பாக போட்டே தீருவேன். இதுக்கு மேலேயுமா கலரு? ஆ பாய்ப்பா. தம்பி வந்து நிறையா சொன்னாங்க, நிறையா சொன்னான். பட் ஆனால் வீடியோ போடக்கூடாது போடக்கூடாது அப்படின்னு தான். நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அவனை தேடி போய் பார்க்குறதா நம்மளோட வேலை. அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்க மரியாதையும். பரவாயில்லைங்க, பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பி. அதாவது நம்மளோட வீடியோ வந்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்காப்பில் யாருனே தெரியாமல் நம்ம வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சு அதில் அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு டபுள் மடங்கு சந்தோஷம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது இன்னொரு பையன் சாமியப்பா நகர்னு ஒன்று இருக்கு. வாங்க 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 அப்படிங்கிறான். என்னை பார்த்துட்டான்னா பயத்தில் ஓடிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதையும் பார்ப்போம். இங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பூசி வந்து இன்னுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க கொரோனாவுக்கு. ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அதனால தான் வந்து அவங்கள பசங்களை காணும் பார்த்தீங்களா, அங்கே தான் விளையாட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பசங்களே வரல போல. இருந்தாலும் நம்ம திரும்பவும் போய் அங்கே போய் பார்ப்போம். ஏன்னா நான் வந்து ஒரு உக்கரமாக தான் வெறியில் இருக்கேன். மூணு பாலில் ஒரு சிக்ஸ் தானா, மூணு பாலையும் சிக்ஸ் அடித்து காட்டுறேன்டா இருங்கடா. ஆனால் அவனை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவும் சொதப்பிடுமே. ஓகே டிஜேஎஃப் வீடியோ அப்படி இப்படி எப்படி எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ்என்எஸ் தேட்டருங்க இது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன் போயிலேருந்து இந்த தேட்டர் இருக்குது. நான் முத முத பார்த்த படம் வந்து முகவரி பார்த்தேங்க. அதாவது நான் எனக்கு அந்த படம் பார்த்தா தான் எனக்கு ஞாபகமாக இருக்குது. டிஜேஎஃப் இப்போ நம்ம பார்க்க போகிறப்ப என் வீடு வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து கமெண்டில் என்ன பண்ணாப்புலன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கிட்ட வந்துடுங்க, பேக்கரிக்கிட்ட வந்து த்ராட்டில் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன் அப்படின்னாப்புல. அதனால் நம்ம பேக்கரிக்கிட்ட போய் த்ராட்டில் பண்ணோம்னா அது அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் நம்மளை பைத்தியக்காரன்லாம் நினைப்பாங்க. இருந்தாலும் நம்ம மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்மளோட டிஜேஎஃப் அங்கே நிற்கிறாப்புல அவரை நம்ம பார்த்தே ஆகணும்.
எங்கே இருக்கின்றான் அந்த சிறுவன்? ஹேய் தெரியுமா, டேப் பேக்கரியிட வந்துட்டேன். எங்கே இருக்கான்? ஐயோ இதான் பேக்கரி, வந்துட்டேனே. எங்கே நிற்கிறான் டிஜேஎஃப்? கிட்டத்தட்ட நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டேன். சாரி தம்பி, நீ ரீசனாக வரேன்னே. வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க, யூடியூப்பில் வரணும்னா வந்துட்டு மெசேஜ் பண்ண, வெயிட் பண்ண ஆளை காணோம். சரி, அப்புறம் இன்னொரு பையன் வந்து நெடுமலத்தில் பார்க்கணுன்னாப்புல, அந்த பையனுக்கும் நம்மளுக்கும் எப்படி கனெக்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வீடியோ வந்து ஒரு முன்னாடி ஒரு வீடியோ வரும், அந்த டிஜே விளாக் தமிழுங்கிறது வந்து இந்த கண்ணாடி உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி சில பல வீடியோலாம் நம்மளோட நேம் டைட்டில்கெல்லாம் வந்து எடிட் பண்ணி தரது அந்த பையன்தான். அந்த பையன்ட்ட நான் சொன்னேன், தம்பி எனக்கு வேணாம், எடிட்டிங்லாம் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். இருந்தாலும் அவரோட ஸ்கூல் வேலையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணுறாரு, அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதனால் அந்த பையனையும் வந்து பார்க்க வாங்க அப்படின்னாப்புல, அதனால் அந்த பையனையாவது பார்த்துட்டு போவோம். ஆனால் இவ்வளோ ஒரு முக்கியமான விளாக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பையனையாவது பார்த்துட்டு போவோங்க. தம்பி நீயாவது வெளில வாப்பா, அந்த பையனும் சொன்னான் நான் கரெக்டாக அந்த வீட்டுக்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னா, அதனால தான் போயிட்டுருக்கேன். ஏ அப்பா, ஹெல்மெட்டு போட்டால் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன் நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குதே. நாய் ரொம்ப டீச்சர் வண்டி வருது. பரவாயில்லைங்க, நான் நல்லா இருக்கேன். வண்டி வந்து இடையில ஆக்சிடென்ட் இருக்கப்பல எல்லாம் மாற்றிட்டேன், ஓரளவு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது வண்டி. இப்போ இன்னொரு பையன் வந்து இங்கே தான் வர சொன்னான், இன்றைக்கி வந்து கிரிக்கெட் விளையாட போனோம். இல்லை, இன்னொரு பையன் வர சொன்னான், அவனும் இல்லை. இந்த இதுக்கிட்ட தான் வீடுங்கிற மட்டும் சொன்னாப்புல. தம்பி வணக்கம். இல்லை சரி, வீடியோலாம் காட்டலை விடு. சரி, வீடியோவில் காட்டலை. இந்த பையன் தான் நம்மளுக்கு வீடியோலாம் எடிட் பண்ணி தரது. உண்மையிலே தம்பி ரொம்ப நன்றி. டிஜேஎஃப் எதுக்கும் நம்ம போர்டிங் ஸ்கூல்கிட்ட மறுபடியும் வந்திருக்கோம். சப்போஸ் அவங்க விளையாண்டாங்கன்னா நம்மளோட டார்கெட்டு, எனக்கு அந்த சிக்ஸ் அடிக்கணும்போல ஆசையாகவே இருக்குது, அதனால் வந்தேன். இப்போயும் விளையாடலன்னா வச்சுங்களேன், நம்ம வீடியோவை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவோம். ஆஹா, விளையாட மாட்டாங்க போல. ஏ நாளைக்கு அந்த பசங்க மட்டும் மாட்டோம், வெளுத்து விட்ருவோம். இப்போ பாருங்கள், ஏதோ சின்ன பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, வந்ததுக்கு அந்த பசங்கள்கிட்டையாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பசங்கள்கிட்டையாவது நம்ம வந்து ஒரு சிக்ஸாவது அடிக்கணும். அப்போ நான் சிக்ஸ் அடிக்காமல் என் வீடியோ முடிக்கிறதா இல்லைங்க. தம்பிகிட்ட கெஞ்சி கேட்டு பார்ப்போம். அந்த ஆளுங்களை காணோம், அதனால் கடைசியாக நான் அந்த சின்ன பசங்கள்கிட்டையாவது ஒரே ஒரு பேட்டு பிடிச்சி என் வீடியோத்தோடு முடிச்சிக்கலான்ட்ருக்கேன். பேட்டு தர மாட்டியாடா, ஒரே ஒரு பால் பிடிச்சிக்கிறேன்டா. தம்பி கீப்பர்ல போடு, நான் வந்ததுக்கு ஒரு இந்த இதையாவது பிடிச்சிக்கிறேன் நான். ஒரு பால் சிக்ஸ் அடிக்கவா ஃபோரா? தம்பி எட்டி அடித்தா எடுத்துகிட்டு வந்துருவில்ல. ஆ, எட்டி அடிக்கவா? எப்படிடா கொஞ்சம் எட்டின்றா, அடிபட்டுட்டுனா. ஐயய்யா, இது வேஸ்ட்டு, நான் சிக்ஸ் அடிக்க போக மாட்டேன். ஒரே பால் போடு நறுக்குன்னு. டிஜேஎஃப் இதோட நான் என் வீடியோ முடிக்க போகிறேன். இல்லை, நானே எடுத்து போட்டு போகிறேன். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த வேலை பார்ப்போம்.